கடந்த செவ்வாயன்று சூடானுக்கு முதல் நிவாரண விமானத்தை இயக்கிய சவுதி அரேபியா மன்னர் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் அதாவது KS ரிலீஃப் மூலம் சூடான் சர்வதேச விமான நிலையத்திற்கு ரியாத்தில் உள்ள மன்னர் காலித் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 10 டன் நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு போர்ட் விமானம் புறப்பட்டது. இது இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் உத்தரவால் அனுப்பப்பட்டுள்ளது. ராயல் கோர்ட்டின் ஆலோசகரும் KS நிவாரண மேற்பார்வையாளருமான டாக்டர் அப்துல்லா அல் ரஃபி அவர்கள் ஒரு செய்திக்குறிப்பில் கடந்த செவ்வாயன்று தொடங்கிய இந்த நிவாரண சேவை சூடான் மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவசர நிவாரணப் பொருட்களை வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். முதல் நிவாரண விமானமானது உணவு கூடைகள் தங்கும் இடம் மற்றும் மருத்துவ பொருட்கள் உட்பட 10 டன் நிவாரணப் பொருட்களை எடுத்துச் சென்றது. சூடான் மக்களுக்கு சவுதி வழங்கிய மனிதாபிமான உதவி சூடானில் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பத்தை போக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக KS ரிலீஃப் செய்தி தொடர்பாளர் டாக்டர் சமீர் அல் ஜுடைலி அவர்கள் கூறியுள்ளார். சகோதரர் மற்றும் நட்பு நாடுகளுக்கு சவுதி அரேபியாவின் உன்னதமான பங்களிப்பினை இந்த செயல் பிரதிபலிக்கிறது. பாலாக் திஜாரி ஆப் அல்லது 1900 என்ற எண் மூலம் வர்த்தக அமைச்சகம் மோசடி அறிவிப்பு உள்ளிட்ட வணிக தகவல் தொடர்புகளை குறித்து சமர்ப்பிக்க முடியும் என சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது. போலியான இணையதளங்களை கையாள்பவர்களையும் அமைச்சகத்தைப் போல் ஆள்மாறாட்டம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட சான்றுகளை மோசடியான வழிகளில் பெற்று ஏமாற்றுபவர்களையும் அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மோசடி செய்பவர்களுக்கு இரையாகிவிட்ட வாடிக்கையாளர்களின் பல மோசடி வழக்குகளை அமைச்சகம் கண்காணித்து வருவதாக கூறியுள்ளது. வங்கி கணக்கு எண், கடவுச்சொற்கள் அல்லது OTP சரிபார்ப்பு குறியீடுகள் போன்ற ரகசிய தகவலை பெற மோசடி முறைகளை பின்பற்றுகின்றனர். பொதுமக்கள் இதுபோன்ற ரகசிய தரவுகளை யாரிடமும் வழங்கக்கூடாது என அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அமைச்சகத்தின் அடையாளத்தை பயன்படுத்தி ஏதேனும் போலி இணைப்புகளை கையாள்பவர்களையும் எச்சரித்துள்ளது. வாடிக்கையாளர்களிடமிருந்து கணக்கு எண்கள், ATM கார்டுகள், கடவுச்சொற்கள், சரிபார்ப்பு குறியீடுகள் போன்றவற்றை ஒருபோதும் கேட்பதில்லை என்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அமைச்சகத்தின் தொலைபேசி எண் 1900 மற்றும் பாலாக் திஜாரி பயன்பாடு ஆகியவை மூலம் மட்டுமே தகவல் தொடர்புகளை பெறுவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. சர்வதேச உணவு முகமைகள் மன்றத்தின் 4வது கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையத்தின் CEO டாக்டர் ஹிசாம் பின் சாத் அல்ஜாதே அயர்லாந்து சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். டாக்டர் அல்ஜாதே மற்றும் அவருடன் வந்த பிரதிநிதிகள் நியூசிலாந்து முதன்மை தொழில்துறை அமைச்சகத்தின் நியூசிலாந்து உணவு பாதுகாப்புத்துறை துணை இயக்குநர் ஜெனரல் வின்சென்ட் அர்பக்கினை சந்தித்தனர். உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு கழிவுகள் தொடர்பான சவுதியின் முன்னுரிமைகள் குறித்து இரு அமைப்புகளும் விவாதித்தனர். ஆய்வக சோதனை நடைமுறைகள், நுண்ணுயிர் எதிர்ப்பு பற்றிய அறிக்கைகளையும் மதிப்பாய்வு செய்தனர். சிங்கப்பூர் உணவு முகமையின் தலைமை நிர்வாக அதிகாரியான டாக்டர் டான்வி கிம்மை சந்தித்து புதிய உணவு ஆதாரங்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். உணவு பாதுகாப்பு ஆணையத்தின் பொதுச்செயலகம், ஜெர்மன் பெடரல் நிறுவனம் ஆகியவற்றுடன் சந்திப்புகளை நடத்தியுள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தின் பணிக்கு சவுதி விண்வெளி வீரர்களின் தயார் நிலையை சவுதி விண்வெளி ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. விண்வெளி வீரர்கள் 9 மாத கடுமையான பயிற்சியை முடித்துள்ளனர். கடந்த செப்டம்பரில் அறிவிக்கப்பட்ட விண்வெளி வீரர் திட்டத்தின் ஒரு பகுதியான ISS மீதான பணியின் போது 3 கல்வி விழிப்புணர்வு சோதனைகள், நுண் புவியீர்ப்பு சூழலில் 14 அறிவியல் ஆராய்ச்சி சோதனைகளை விண்வெளி வீரர்கள் ரயன்னா பர்னாவி மற்றும் அலி அல்கார்னி நடத்தினார்கள். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள தேசிய விண்வெளி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அக்சியம் ஸ்பேஸ் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸுடன் இணைந்து ISS-இல் பணியை முடிக்க தேவையான அனைத்து உபகரணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து அவர்கள் பயிற்சி பெற்றனர். மேலும் நாசா ஜான்சன் மையத்தில் மனித ஆய்வு ஆராய்ச்சி அனலாக் திட்டத்தின் ஒரு பகுதியாக பயிற்சி பெற்றனர். பயணத்திறன்கள் குறித்த பயிற்சியை கடந்த செப்டம்பரில் விண்வெளி வீரர்கள் கலிபோர்னியாவின் ஹவுதோனில் உள்ள ஸ்பேஸ்எக்ஸ் தலைமையகத்திலும் மார்ச் 2023 விண்வெளி பேலோட் இணைக்கும் பயிற்சிகளையும் மேற்கொண்டனர். 2 விண்வெளி வீரர்களும் தங்கள் முதல் நிலையான மனித விண்வெளி விமானம் திட்டத்தில் சவுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி விண்வெளி துறையில் நாட்டின் லட்சியத்தை நனவாக்கினர். சவுதியின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை என்ற பெருமை தனக்கு இருப்பதாகவும் அல்கர்னி கூறியுள்ளார். விண்வெளி பயணத்தின் போது எதிர்கொள்ளும் சவாலையும் சமாளிக்கும் தயார் நிலையை இந்த பயிற்சி திட்டம் மேம்படுத்தியதாக, இந்த பணியில் வெற்றி பெற தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் அவர்களுக்கு உதவி உள்ளதாகவும் அல்கர்னி கூறினார். விண்வெளித்துறையை வளர்ப்பதில் அரேபியாவின் பங்கு விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி சேவையில் உலகளாவிய சமூகத்தின் முக்கிய பகுதியாக மாறுகிறது.
போதைப்பொருள் பொது இயக்குநரகத்தின் செய்தி தொடர்பாளர் மேஜர் மர்வான் அல் ஹஸ்மி, காஃபி கிரீமர் கப்பலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 82,80,078 ஆம்படமைன் மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இரண்டு சிரியாவாசிகள், காலாவதியான பார்வையாளர் விசாவை கொண்ட ஒரு சிறிய குடிமகன், இரண்டு பாகிஸ்தானியர்கள் உட்பட மொத்தம் 5 பேர் ரியாதில் கைது செய்யப்பட்டனர். சட்ட நடவடிக்கைகள் முடிக்கப்பட்ட பின் வழக்கு பொது வழக்கறிஞருக்கு மாற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் அல்லது ஊக்குவிப்பு தொடர்பான செயலை தெரிவிக்க மக்கா, ரியாத் மற்றும் கிழக்கு மாகாண பகுதிகளுக்கு 911 மற்றும் நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு 999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம். மேலும் இயக்குநரகத்தின் எண் 995 மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவும் புகார்களை பதிவிடலாம் என இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கிவா தளம் நிறுவனத்தின் செயல்பாடு தொடர்பான தொழிலாளியின் தொழில் சேவையை மாற்றுவதற்கான மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு தளமாகும். புதிய செயல்பாடுகளுக்கு தொழிலாளர்களின் தொழில்கள் ஏற்றதாக இல்லாத நிலையில் நிறுவனங்களின் செயல்பாட்டை மாற்றுவதற்கான கோரிக்கைகளை கிவா நிராகரிக்க தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. வணிக பதிவேட்டில் தொழிலாளர்களின் தொழில்களை மாற்றுவது பதிவு செய்யப்பட வேண்டுமென தளம் நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் தற்போதைய செயல்பாட்டை குறைந்த உள்ளூர் மயமாக்கல் விகிதத்துடன் உள்ளூர் மயமாக்கல் கோரிக்கை குழுவிற்கு பரிந்துரைக்கப்பட்டு குறிப்பிட்ட சதவீதத்துடன் செயல்பாடுகளை இணைத்த பின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கான தேசிய வகைப்பாட்டிற்குள் அதன் நடவடிக்கைகளை கிவா தளம் இணைத்துள்ளது. பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பிளாட்டினம், அதிகபட்சை, நடுத்தர பச்சை, குறைந்தபட்சை மற்றும் சிவப்பு உட்பட 5 சவுதிசேஷன் திட்டங்கள் உள்ளன. கிவா ஒரு மின்னணு தளமாகும். மனித வளங்கள், சமூக மேம்பாட்டு அமைச்சகம், உள்ளூர் வேலைவாய்ப்பு துறைக்கு வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான தீர்வுகளையும் கிவா தளம் வழங்குகிறது. புனித யாத்திரைக்காக சவுதி வந்துள்ள சூடான் உம்ரா பயணிகளின் தங்கும் காலத்தை நீட்டிக்க சவுதி முடிவு செய்துள்ளது. அவர்களின் உம்ரா விசாக்களை விசிட் விசாவாக மாற்றிய பின் சவுதி குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அவர்களுக்கு விருந்தளிப்பதற்கான திட்டத்தையும் தொடங்கியுள்ளது. தங்கள் நாட்டில் நிலவும் நெருக்கடியினால் தாயகம் திரும்புவதில் சிரமம் உள்ள சூடான் உம்ரா பயணிகளின் விசா காலத்தை நீட்டிப்பதற்கான நடைமுறைகளை பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் தொடங்கியுள்ளது. சவுதி குடிமக்கள் மற்றும் அவர்களை நடத்த விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கான உள்துறை அமைச்சகத்தின் மின்னணு தளமான அப்சர் தனிநபர்கள் மூலம் சூடானிய யாத்ரீகர்களை ஹோஸ்டிங் என்ற தலைப்பில் ஜவாசத் சேவையை தொடங்கியுள்ளது. பயணிகளின் பதிவில் புரவலரின் பெயரை மாற்றியமைக்க முடியும். முதல் முறை விசா கட்டணத்தை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. சேவையிலிருந்து பயனடைய விரும்புவோர் அப்சர் தனிநபர்கள் தளத்தின் இணையதளத்தை அணுகி எனது சேவைகள், கடவுச்சீட்டுகள், தொடர்பு மற்றும் பிரிவு, பின்வரும் விருப்பங்களை தேர்வு செய்ய வேண்டும். கோரிக்கை விளக்கம் நெடுவரிசையில் எழுதப்பட வேண்டும் என்றும் ஜவாசத் கூறியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் வீட்டு வேலை செய்பவர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டு 1.19 மில்லியனை எட்டியுள்ளது. இது வீட்டு பணியாளர்கள் என வகைப்படுத்தப்பட்ட மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் 33.02% சமம். சவுதி அரேபியாவில் மொத்த ஆண் மற்றும் பெண் வீட்டு பணியாளர்களின் எண்ணிக்கை சுமார் 3.6 மில்லியனாக இருந்தது. மேலும் தொழிலாளர் சந்தையில் சேர்ந்த ஆண் வீட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் 957,000, பெண்களின் எண்ணிக்கை சுமார் 233,000 எட்டியது. ஓட்டுநர்கள் வீட்டு பணியாளர்களின் எண்ணிக்கையில் அதிக பங்கை கொண்டிருந்தனர். மேலும் அவர்களின் எண்ணிக்கை 1.78 மில்லியன் ஆண் ஓட்டுநர்கள் மற்றும் 119 பெண் ஓட்டுநர்கள். வீட்டை சுத்தம் செய்பவர்கள் 1.73 மில்லியனுடன் இரண்டாவது இடத்தை பிடித்தனர். 61,000 அதிகமான சமையல்காரர்கள், வீடுகள் மற்றும் ஓய்வறைகளின் காவலர்கள் மற்றும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 16,000 அதிகமாக இருந்தது. அவர்களில் 13 பெண்கள் மட்டுமே உள்ளனர். மீதமுள்ள தொழிலாளர்களில் தனியார் ஆசிரியர்கள், வீட்டில் உள்ள பணிப்பெண்கள், வீட்டு மேலாளர்கள், வீட்டு விவசாயிகள், வீட்டு சுகாதார செவிலியர்கள் மற்றும் வீட்டு தையல்காரர்கள் அடங்குவர். மே 11 முதல் வீட்டு பணிப்பெண்கள் மீது தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிவிதிப்பிற்கான அமைச்சர்கள் குழுவின் முடிவின் 2 கட்டத்தை அமல்படுத்துவதாக மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சவுதி முதலாளிகள் ஒவ்வொரு வீட்டு பணியாளருக்கும் அவர்களின் எண்ணிக்கை 4 மேல் இருந்தால் சவுதி ரியால் 9,600 கட்டணமாக செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் உள்ள முதலாளிகள் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 2 மேல் இருந்தால் அதே தொகையை செலுத்துவார்கள். 2022 மே 22 முதல் வீட்டு பணியாளர்கள் மீது சவுதி ரியால் 9,600 வரிவிதிப்பிற்கான அமைச்சரவை முடிவின் முதற்கட்டத்தை அமைச்சகம் பயன்படுத்த உள்ளது. முதற்கட்டம் புதிய வீட்டு பணியாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அமைச்சரவை முடிவு வெளியிடப்பட்ட முதல் வருடத்தில் 2 கட்டம் இலக்களிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் புதிய மற்றும் தற்போதுள்ள வீட்டு பணியாளர்களுக்கு பொருந்தும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது.
2022 March 8 அன்று அமைச்சரவையால் எடுக்கப்பட்ட முடிவின்படி சவுதி அரேபிய முதலாளி 5வது வீட்டு பணியாளரை வேலைக்கு அமர்த்தினால் வருடாந்திர கட்டணத்தை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் 3வது தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தும் பட்சத்தில் வெளிநாட்டு முதலாளி அதே கட்டணத்தை செலுத்துவார். குடும்ப உறுப்பினருக்கு மருத்துவ சேவை வழங்குவதற்காக அல்லது சிறப்பு தேவைகள் உள்ளவர்களை கவனித்துக் கொள்வதற்காக பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள் அதே நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட குழுவால் உருவாக்கப்பட்ட சில விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு இணங்க கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்களிக்கப்படும். புனித மெக்கா நகரில் பொது டாக்ஸிகளுக்கு உரிமம் வழங்கவும் தனியார் வாகனங்களை டாக்ஸிகளாக மாற்றவும் பெரும் விண்ணப்பங்களை போக்குவரத்து அமைச்சகம் நிறுத்தியுள்ளது. அமைச்சகத்தின் முடிவு வெளியிடப்படுவதற்கு முன் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பாக விலக்களிக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் தளவாடத்துறை அமைச்சர் சலே அல் ஜாசர் கூறியுள்ளார். விண்ணப்பத்தை சமர்ப்பித்த நாட்களில் இருந்து 3 மாதங்களுக்குள் தனியார் டாக்ஸி நிறுவனங்களால் விண்ணப்ப நடைமுறைகள், விதிமுறைகள், நிபந்தனைகள் முடிக்கப்படும். சவுதி அரேபியாவின் பொது போக்குவரத்து சட்டம் பொது டாக்ஸிகள், டாக்ஸி கேப் தரகர்கள் வாகனங்களின் கட்டணத்தை நிர்வகிக்கும் விதிமுறைகளை மதிப்பாய்வு செய்கிறது. சவுதி மத்திய வங்கியான சாமா பேங்க் 16வது சவுதி இன்சூரன்ஸ் சந்தையின் ஆண்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 2022 ஆண்டில் காப்பீட்டுத்துறை 26.9% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் மொத்தம் வசூலிக்கப்பட்ட காப்பீட்டு பிரீமிய தொகை 53 பில்லியன் ரியால்கள் என்றும் 2022 ஆண்டில் சவுதியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் காப்பீட்டுத்துறையின் செயல்திறன் மற்றும் பங்களிப்பை இது எடுத்துக்காட்டுகிறது என்றும் கூறியுள்ளது. உடல்நல காப்பீடு, பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு காப்பீடு மற்றும் மோட்டார் இன்சூரன்ஸ் ஆகியவை மொத்தம் வசூலிக்கப்பட்ட பிரீமியங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன என்றும் கூறியுள்ளது. எண்ணெய் அல்லாத மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான ஊடுருவல் விகிதம் 2021 1.91% இருந்து 2022 2.09% அதிகரித்ததோடு சவுதி மயமாக்கல் விகிதம் 2021 77% இருந்து 2022 79% அதிகரித்துள்ளது எனவும் ஒட்டுமொத்த இழப்பு விகிதம் 2022 83.4% மாறாமல் இருந்தது என அறிவித்துள்ளது. 2021 47 மில்லியன் ரியால் நிகர இழப்புடன் ஒப்பிடுகையில் 2022 நிகர லாபம் 689 மில்லியன் ரியாலை எட்டும் என்றும் காப்பீட்டு நடவடிக்கைகளின் வருமானம் அதிகரிப்பதை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த முன்னேற்றங்கள் காப்பீட்டுத் துறையில் நேர்மறையான போக்கை எடுத்துக்காட்டி பாலிசிதாரர்களின் நலன்களை பாதுகாக்கும் காப்பீட்டு தயாரிப்புகளின் நியாயமான விலையை வலியுறுத்துவதோடு துறையின் செயல்திறன் மற்றும் அதன் பொருளாதார தாக்கத்தை மேம்படுத்துவதற்கான சாமா வங்கியின் முயற்சிகளை பிரதிபலிக்கிறது. இந்த தரவுகள் அனைத்தும் சாமா வங்கியின் இணையத்தில் கிடைக்கும் என்றும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெத்தா மாநகரில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவத்துறையில் சேவையாற்றி வருகின்ற தாஜ் பாலி கிளினிக் ஜெத்தா நகரின் உள்கட்டமைப்பு சீரமைப்பு பணிக்காக நடந்த கட்டிட இடிபாட்டிற்கு பின் புதுப்பொலிவுடன் மேலும் பல மருத்துவ சேவைகளுடன் குழல் சவுத் மால் வணிக வளாகத்தில் இடமாற்றப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்திய மக்கள் அதிகம் பயனடைந்த மருத்துவமனை மீண்டும் செயல்பட துவங்கியிருப்பதை வரவேற்பதாக தமிழ் மக்கள் கூறினர். மேலும் மருத்துவமனையில் தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட இந்திய மருத்துவர்களும் உதவியாளர்களும் அதிக அளவிலும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்களும் பணிபுரிகின்றனர். இந்த மருத்துவமனையின் மூத்த மருத்துவரும் தலை சிறந்த தமிழ் மருத்துவருமான டாக்டர் முகமது அஜ்மல் ஹுசைன் அவர்கள் நம் செய்தியாளரை சந்தித்த போது மருத்துவமனையின் செயல்பாடுகள் மற்றும் சேவைகள் குறித்து விரிவான விளக்கங்களை கொடுத்தார். இவர் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் கூறுகையில், சவுதி தமிழ் கலாச்சார மையம் அமைப்புடன் இணைந்து சவுதி தமிழ் மீடியாவின் ஆதரவுடன் இலவச மருத்துவ முகாம்களை மருத்துவமனை வளாகத்திலும் தொழிலாளர்கள் அதிகம் தங்கியிருக்கும் கேம்ப்களிலும் சேவை செய்ய ஆயத்தமாக இருப்பதாகவும் அனைத்து காப்பீட்டு அட்டைகளும் செல்லுபடியாகும் வகையில் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். மருத்துவமனையின் நிர்வாக மேற்பார்வையாளர் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த அப்துல்லா சாலே அல் ஷம்ரானி கூறுகையில், இந்திய மருத்துவர்கள் மற்றும் உதவியாளர்கள் அதிகம் வேலை செய்யும் மருத்துவமனையின் சேவைகள் தடைப்பட்டுவிடக் கூடாது என மிக துரிதகதியில் இந்த இடத்தை தேர்வு செய்து 1.5 மாதங்களில் மீண்டும் செயல்பட அனைத்து வேலைகளையும் செய்து முடித்தோம் என்றும் இந்திய மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் எந்நேரமும் உதவ தயார் என்றும் கூறினார். மருத்துவமனையின் மேலாளர் கேரளாவைச் சேர்ந்த ஹம்சா அவர்கள் மருத்துவமனையின் அனைத்து வசதிகளையும் விளக்கமாக கூறியதுடன் எதிர்கால திட்டங்களையும் விவரித்தார். ஃபர்ஸ்ட்
அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு அங்கே ஓடிச்சு. இந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆரம்பிச்சு அங்கே ஷிஃப்ட் பண்ண பிறகு 25 இயர்ஸ் அதை ரன் பண்ணோம். அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்தது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், ஆல் த டாக்டர்ஸ், இன்டர்னல் மெடிசின், ஜெனரல் சர்ஜரி, இஎன்டி, ஆப்தல்மாலஜி, டெர்மட்டாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ட்ரமட்டாலஜி, அப்புறம் மகப்பேர், ஆப்ஷன்ஸ் அண்ட் கேனக்காலஜி, அப்புறம் الحمد لله افتتحنا المجمع تقريبا من شهر ونحن في عندنا جميع الخدمات، خدمات الباطنيه والاسنان والجراحه وجميع التخصصات ولله الحمد، مركز فحص عماله القسم. கார்ட் போதைப் பொருளை மறைத்து வைத்து வாகனத்தை ஓட்டிச் சென்ற சவுதி குடிமகன் ஒருவரை ஜசான் மாகாணத்தில் உள்ள தமாத் என்ற இடத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் சுமார் 114 கிலோ கார்ட் போதைப் பொருளை வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மீது வழக்கு தொடுத்து பொது வழக்கறிஞருக்கு அனுப்பப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்ட் என்பது பசுமையாக பூக்கும் ஒரு வகை புதராகும். தூண்டுதல் போன்ற விளைவுக்காக இவை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. போதைப் பொருள் விற்பனை அல்லது கடத்தல் நடவடிக்கைகள் குறித்து மக்கா, ரியாத் மற்றும் கிழக்கு மாகாண பகுதிகளில் 911 என்ற எண்ணிற்கும் மற்ற பகுதிகளுக்கு 999 என்ற எண்ணிற்கும் புகார் அளிக்குமாறு அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பொது இயக்குநரகம் 995 மற்றும் மின்னஞ்சல் மூலமும் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் புகாரில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐநா சுகாதார அமைப்பின் புதிய வழிகாட்டுதல்கள் சர்க்கரை அல்லாத இனிப்புகளை பயன்படுத்துவதற்கு எதிராக எச்சரிக்கையை அறிவுறுத்தியுள்ளன. உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையானது கிடைக்கக்கூடிய சான்றுகளின் மதிப்பாய்வை அடிப்படையாக கொண்டு செயற்கை இனிப்புகள் உடல் எடையை கட்டுப்படுத்தவோ அல்லது எடை தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைக்கவோ உதவாது. பொதுவான என்எஸ்எஸ்இல் அசசில்பெம் கே, அஸ்பார்டேம், அட்வான்டேம், சைக்ளிமேட்ஸ், நியாடேம், சாக்கரின், சுக்ரலோஸ், ஸ்டீவியா மற்றும் பிற ஸ்டீவியா டெரிவேட்டிவ்கள் அடங்கும். இந்த இனிப்புகளை என்எஸ்எஸ் உடன் மாற்றுவது நீண்ட காலத்திற்கு எடையை கட்டுப்படுத்த உதவாது. இவற்றை உட்கொள்வதை குறைப்பதற்கான பிற வழிகளை மக்கள் பரிசீலிக்க வேண்டும். அதாவது இயற்கையாக நிகழும் சர்க்கரைகள், பழங்கள் அல்லது இனிக்காத உணவு மற்றும் பானங்கள் போன்ற உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று WHOவின் ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்புக்கான இயக்குநர் பிரான்சிஸ்கோ பிரான்கா கூறினார். என்எஸ்எஸ் பயன்பாட்டினால் வகை 2 நீரிழிவு மற்றும் இருதய நோய்களின் அதிக ஆபத்து விளைவுகள் வரக்கூடும் என்றும் பெரியவர்களிடையே அகால மரணம் ஏற்படும் அபாயம் போன்ற பிற ஆபத்தான விளைவுகள் இருக்கலாம் என்றும் மதிப்பாய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. பற்பசை, தோல் கிரீம் மற்றும் மருந்துகள் போன்ற சர்க்கரை அல்லாத இனிப்புகளை கொண்ட தனிப்பட்ட பராமரிப்பு மற்றும் சுகாதார பொருட்களுக்கும் குறைந்த கலோரி சர்க்கரைகள் மற்றும் சர்க்கரை ஆல்கஹால்கள், கலோரிகளை கொண்ட சர்க்கரைகள் அல்லது சர்க்கரை வழித்தோன்றல்கள் என்எஸ்எஸ் என்று கருதப்படவில்லை. மேலும் இது WHO கருத்திற்கு பொருந்தாது எனவும் தெரிவித்துள்ளது. என்எஸ்எஸ் பற்றிய WHO வழிகாட்டுதல் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்துதல், உணவு தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் உலக அளவில் தொற்றாத நோய்களின் அபாயத்தை குறைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்ட ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த தற்போதைய மற்றும் வரவிருக்கும் வழிகாட்டுதல்களின் தொகுப்பின் ஒரு பகுதியாகும் என்று UN சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. தாயிஃபில் நடைபெற்ற 93வது அமர்வில் சவுதி அரேபியா முழுவதும் போதைப் பொருட்களுக்கு எதிரான கூட்டு பாதுகாப்பு பிரச்சாரத்தை மூத்த அறிஞர்கள் கவுன்சில் பாராட்டியுள்ளது. சவுதி குடிமக்கள் மற்றும் ஆதாயங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட பிரச்சாரத்தை பின்தொடர்வதிலும் மேற்பார்வையிடுவதிலும் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி முகமது பின் சல்மான் அவர்களின் பங்கை பாராட்டி கவுன்சில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. போதைப் பொருளை விளம்பரப்படுத்துபவர்கள், விற்பனை செய்பவர்கள், வாங்குபவர்கள், பரிசுகள் மற்றும் இறக்குமதி செய்பவர்கள் அனைவரையும் புகார் அளிப்பதன் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறும் சபை பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. சவுதி அல்லாத வெளிநாட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அப்ஷர் தளம் மூலம் மக்காவிற்குள் நுழைய அனுமதி கோருவதற்கான நடவடிக்கைகளை சவுதி அரேபியாவில் உள்ள கடவுச்சீட்டுகளுக்கான பொது இயக்குநரகம் அறிவித்துள்ளது. சவுதி ஜவாசத் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் மூலம் மக்காவிற்குள் நுழைய அனுமதி கோருவதற்கான நடைமுறைகளை கூறியுள்ளது. முதலில் அப்ஷர் தனிநபர்களில் உள்நுழைந்து அலைபேசியில் வரக்கூடிய OTPயை சரிபார்க்கவும், பின்பு மின்னணு சேவைகள் என்பதை கிளிக் செய்து குடும்ப உறுப்பினர்கள் சேவை மக்காவிற்குள் நுழைவு அனுமதியை கிளிக் செய்து அனுமதி விண்ணப்பத்தை உருவாக்கவும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதும் செயலாக்கப்படுவதை விண்ணப்பதாரருக்கு அப்ஷர் தளத்தில் அவரது கணக்கு மூலம் தெரிவிக்கப்படும். இந்த சேவை ஹஜ் பருவத்தில் மட்டுமே கிடைக்கும். வீட்டு பணியாளர்கள் அப்ஷர் இயங்கு தளத்தில் நுழைந்து அலைபேசியில் வரும் OTPயை சரிபார்த்த பின் மின்னணு சேவைகள், பின்னர் தொழிலாளர்கள் என்பதை கிளிக் செய்து மக்காவிற்குள் நுழைவு அனுமதி என்பதை தேர்ந்தெடுத்து அனுமதி விண்ணப்பத்தை உருவாக்கவும்.
அனுமதி பெறும் பயனாளிகளின் இக்காமா செல்லுபடியாகும். விண்ணப்பதாரர் சவுதி அரேபியாவிற்குள் இருக்க வேண்டும். நிறுவனங்களுக்கான நடைமுறைகளை சவுதி அரேபியாவில் உள்ள கடவுச்சீட்டுகளுக்கான பொது இயக்குநரகம் முகீம் போர்ட்டல் மூலம் வெளிப்படுத்தியுள்ளது. சவுதி லேபர் சந்தையில் 5 ஆண்டுகளில் 1.19 மில்லியன் வீட்டுப் பணியாளர்கள் சேர்ந்துள்ளனர். இணைப்பில் உள்நுழைந்து அனுமதி விண்ணப்பங்கள், அனுமதிகளை சேர்த்தல், தகவலை சேர்த்தல், அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்றை தேர்ந்தெடுத்து தேவையான இணைப்புகளை சேர்த்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும்.